வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் 12 வகுப்பு கணிதம் அத்தியாயம் 3 சமன்பாட்டியல் இதில் எடுத்துக்காட்டு 3:29 பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 2 cos²(-1)cos(x)+4=0 எனும் சமன்பாட்டிற்கு தீர்வு இருப்பின் காண்க. முதல்ல இதுக்கு தீர்வு இருக்கா இல்லையான்னு செக் பண்ணும். தீர்வு இருந்துச்சுன்னா அதில் என்ன தீர்வுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இதற்கு கண்டிப்பாக தீர்வு இருக்குது, நம்ம கண்டுபிடிக்கலாம் பாருங்கள். அதுக்கு முன்னால் கொடுத்துருந்ததை எடுத்து எழுதிட்டேன் பாருங்கள், 2 cos²(-1)cos(x)+4=0. இப்போது இந்த காஸ் எக்ஸுக்கு பதிலாக நம்ம வேறு எதாவது ஒன்று மாற்றிக்கலாம். cos(x)=y என்க நம்மளாம் மாற்றிக்கிட்டோம். அப்போ தான் நம்ம ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். இந்த 2 அப்படியே வந்துடும். காஸ் எக்ஸுக்கு பதிலாக ஒய்யி, இங்கே அடுக்கு 2 -9 அப்படியே வந்துடும். காஸ் எக்ஸுக்கு பதிலாக ஒய்யி +4=0. இது இருபடி சமன்பாடு. அப்போ நம்ம என்ன செய்யலாம், காரணிப்படுத்தலாம். ஒய் ஸ்கொயரோட கெழு 2, மாறிலி உறுப்பு 4, இருநாங்க 8, ஒய்யோட கெழு -9. 2 எண்களை பெருக்கும்போது 8 வரணும், கூட்டினாலோ கழிச்சாலும் -9 வரணும். எந்த நம்பர் 8. 2 மைனஸ் கொடுத்துருங்க, நம்ம கரெக்டாக வந்துடும். மைனஸ் மைனஸ் பண்ண ப்ளஸ் 8 -1 -8 -9 கரெக்டாக வந்துருச்சா? பை இந்த அடுக்கு 2 இருக்கு இல்லையா, ஒய் ஸ்கொயர் உறுப்பில் அடுக்கை விட்டு அடிமானத்தை எழுதணும். 2 ஒய்யே இங்கேயும் 2 ஒய் கேன்சல் பண்ணுங்க, கேன்சல் பண்ணலாம். 2 2 4 2 8. அப்போ என்ன பாருங்கள், 2 ஒய்யே -1 × y-4 y-4=0. தனித்தனியாக பிரிச்சிடலாமா, எப்படி பிரிக்கலாம்? 2 ஒய்யே -1 = 0, y-4=0. 2 காரணி நம்ம தனித்தனியாக பிரிச்சிட்டோம். இதை பாருங்கள், இந்த இடத்துல 2 ஒய்யே = 1, இங்கே வந்தால் +1 மாறிடும். அப்போது y=1/2, இந்த 2 இங்கே வந்தால் வகுத்தில் மாறும், 1/2. இப்போ இதை பாருங்கள், y=4, -4 இங்கே வந்தால் +4. இப்போது ஒய்யோட மதிப்பு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், ஆனால் நம்ம கணக்கில் என்ன இல்லை, ஒய் கிடையாது, காசுன்னு இருந்துச்சு. இப்போ ஒய்க்கு பதிலாக காஸ் எக்ஸ் மாற்றிக்கலாமா பாருங்கள், ஒய்க்கு பதிலாக காஸ் எக்ஸு =1/2. அதேமாதிரி இங்கே ஒய்க்கு பதிலாக காஸ் எக்ஸு =4. காஸ் எக்ஸோட மதிப்பு 4 வருமா? வராது. காசோட மதிப்பு -1 to +1 தான் இருக்குமே தவிர அதை தாண்டி வெளியே வராது. அப்போ காஸ் எக்ஸ் =4 என்பது என்னது? சரியான தீர்வு அல்ல, அல்லது என்பது ஏற்புடையது அல்ல. ஏற்புடையது அல்ல, காசுக்கு -4 ஆன்சரே வராது. அப்போ இது வந்து தீர்வாக இருக்காது, சரியா? காஸ் எக்ஸ் =4 என்பது தீர்வாக இருக்கு. அப்போ இது மட்டும்தான் நமக்கு தீர்வாக இருக்கும். பாருங்கள், காஸ் எக்ஸ் =1/2, காஸில் 1/2 எத்தனை டிகிரிக்கு வரும்? 60 டிகிரிக்கு வரும். காஸ் 60 டிகிரியோட மதிப்பு 1/2. 60 அப்படின்னா 3/5. 3/5. அப்போ காஸ் 3/5 மதிப்பு 1/2. 1/2 பதிலாக மைனஸ் செய்யலாம், காஸ் 3/5 மாற்றிக்கலாம். இந்த இடத்துல ஒரு சின்ன ஃபார்முலா ஒன்று நம்ம பயன்படுத்தணும். என்ன அப்படின்னா, நம்ம 14 படிச்சிருப்போம், காஸ் தீட்டா =cos(α) எனில் நமக்கு இந்த தீட்டாவோட மதிப்பு என்னவாக இருக்கும்? 2nπ ± α. இதுதான் ஃபார்முலா. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல தீட்டாவுக்கு பதிலாக எக்ஸ் இருக்குது, ஆல்ஃபாவுக்கு பதிலாக என்ன இருக்குது? 3/5 இருக்குது. தேர்ஃபோர் நமக்கு என்ன வேணும்? தீட்டா தான் வேணும். இங்கே தீட்டாவுக்கு பதிலாக எக்ஸு. தேர்ஃபோர் x=2nπ ± α. ஆல்ஃபாவுக்கு பதிலாக என்ன இருக்குது? 3/5. இதுதான் நமக்கு தேவையான தீர்வுகள். இதில் இருக்கக்கூடிய எண்ணுன்றது என்னது? இண்டீஜர், முழுக்கள், முழு எண்கள், சரியா? அப்போ நமக்கு தேவையான எக்ஸோட மதிப்பு x=2nπ ± π/3 ஆகும். இங்கே எண்ணுன்றது முழுக்கள், சரியா? அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.